يا رسول الله، يا رسول الله، يا حبيب الله. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة، صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இப்படித்தான் இருந்தார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தொடரில், கடந்த இந்த மாதம் முழுக்க 29 நாட்களாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்தரப்பு மக்களுடன் பழகிய விதம் குறித்து, அணுகுமுறைகள் குறித்து பேசி வருகின்ற நம்முடைய தொடரில் இன்றைய 30வது நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் நேற்றைக்கு பார்த்ததனுடைய தொடரில் இன்றைக்கு சில விஷயங்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியவர்களோடு இரண்டற கலந்திருந்ததற்கு காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஹிஜ்ரத்திற்கு புறப்பட்டு மக்காவிலிருந்து பல பேர் போனார்கள். பல பேர் அல்ல, அன்றைக்கு இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் போனார்கள், முடியாதவர்களை தவிர. போனவர்களெல்லாம் கையில எதையும் எடுத்து செல்லவில்லை. நேற்றைக்கு வரையும் மக்காவிலே பணக்காரராக இருந்தவர்கள் மறுநாள் மதீனாவிலே அவர்கள் ஏழைகள். நேற்றைக்கு வரையும் அவர் ஜமீன்தார், மிராஸ்தார் எல்லாம் இருந்தது, மறுநாள் அவர்களுக்கு மதீனாவிலே பெயர் ஃபுகரா உல் முஹாஜிரீன், அவர் புலம் பெயர்ந்த ஏழை என்று அழைக்கப்பட்டார். அவர்களையெல்லாம் பார்க்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும், அவர்களோடு அன்புடுக நடக்க வேண்டியதும் ரசூலின் கடமை. அல்லாஹ் அதை பெருமானாருக்கு உணர்த்தினான். திண்ணை தோழர்களாக ஏழைகள் இருக்கிறார்கள், ஃபகீர்கள் இருக்கிறார்கள், நபியே அவர்களோடு நீங்கள் இருங்கள். யார் வந்து பேசுகிறார்கள் என்பதற்காகவும் நீங்கள் ஒருபோதும் இவர்களை விட்டு கொடுக்க வேண்டாம் என்று பேசினார்கள். பேசினான் அல்லாஹு தஆலா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறே நடந்து கொண்டார்கள். வலா தத்ருதி அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய யுரீதுன வஜ்ஹா. அன்னாமிலேயும் கஹ்ஃபிலேயும் ரெண்டு சூறாவிலும் வரக்கூடிய ஒரே மாதிரியான வசனம், காலையும் மாலையும் உங்களோடு இருக்கிற அந்த ஏழை எளியவர்களை நபியே நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள், நீங்கள் அவர்களோடு இருங்கள். யாருக்காகவும் நீங்கள் பார்வைகளை உயர்த்தி மற்றவர்களை பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அல்லாஹு தஆலா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழைகளோடு தான் இருந்தார்கள். கூட வாழ்றது பூராமே ஏழைகளோடுங்கிறப்போ அவர்களுடைய வழிகளும் வேதனைகளும், அவர்களின் வாழ்க்கை தடங்களும் தடயங்களும் ரசூலுல்லாவுக்கு தெரியும். நான் இப்போ ஓதனை இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சுங்கிறது சம்பந்தமாக நமக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். என்னன்னா, சில பணக்காரங்கள்லாம் வந்தாங்களாம் காஃபிர்கள் இருந்து, ரசூல்லாவை சுற்றி உட்கார்ந்தது ஏழை எளியவர்கள், சுஹைப் ரதியல்லாஹு, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, அம்மா ரதியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபார்சி, இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு. இவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு கோபம், எல்லாம் இந்த அடிமை பயல்களும் ஏழை பயல்களும் ரசூல்லா முகமது சுற்றி உட்கார்ந்துருக்காங்க, நாம் போய் எப்படி பேசுறது, அவர்களை அனுப்பிவிட்டு எங்களோடு பேசுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. அல்லாஹ் அப்போதுதான் சொன்னான், ஏற்க வேண்டாம், நீங்கள் எப்போதும் ஏழை எளியவர்களோடு இருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கின உடனே வேகமாக வந்தாங்க. சீரத்து இப்னு இஸ்ஹாக்கில் இருக்கிறது. வேகமாக வந்து திண்ணை தோழர்களிலே உட்கார்ந்திருக்கின்ற, ஆடை அணிகலன்கள் கூட சரியாக இல்லாத, சாப்பிட்டு பல நேரங்களான அந்த வறுமையின் பிடியிலே இருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், என் ரப்பு எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான், நான் உங்களோடு தான் இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளின் ஏந்தலாய், அவர்களும் ஒரு ஏழையாய் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
சமயங்கள்ல அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக ஏதாவது ரசூலுல்லா ஊக்கப்படுத்தி பேசுவாங்க ஏழைகளுக்கு. கேளுங்களா ஒரு செய்தி, அப்போ ஒரு ரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க, இந்த ஏழைகள் எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க ரசூலுல்லாட்ட. சொன்னாங்களாம், பணக்காரங்க பாட்டில் ஏகப்பட்ட தர்மம் செய்கிறாங்க, அவங்களுக்கு அந்தஸ்து கூடிக்கிட்டே போகுது, எங்கள் அந்தஸ்து கம்மியாக இருக்குது, நாங்கள் என்ன காசு இருந்தால் கொடுக்கல. அவங்கள்ட்ட எல்லா பணக்காரங்கள்கிட்ட காசு கொடுத்துருக்கான், அவங்க செலவு பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட இல்லை, இருந்தால் நாங்கள் செலவு பண்ணுவோம், எங்களை போல தான் அவர்கள் தொழுகிறார்கள். யுசல்லூன கமான் உசல்லி வயசுமூன கமான சூமுவ எத்தசத்தகூன வல நெத்தசத்தகூ. அவங்க தொழுகிற மாதிரி நாங்களும் தொழுகிறோம், அவங்க நோன்பு வைக்கிற மாதிரி நாங்களும் நோன்பு வைக்கிறோம். என்ன, அவங்க சதக்கா செய்கிறாங்க, நாங்கள் பண்ண மாட்டோம். அடிமைகளையெல்லாம் வாங்கி வாங்கி உரிமையிடுறாங்க பெரிய நன்மைக்கு, எங்கள்கிட்ட அது காசு இல்லை, நாங்கள் உரிமையிடலை, எங்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்ன உடனே நபிசல்லா செல்லும் அவங்கள்ட்ட பேசினாங்க, அஃபலா அல்லிமுக்கும் ஷையன் துத்ரிகு நபிகி மண் சபக்ககும் ஒ தஸ்பகு நபிகி மெம்பாதிக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரட்டுமா, ஒரு விஷயம், நீங்கள் அவங்கள முந்திடலாம், நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவல் ஆயிடலாம், உங்களை விட யாரும் முந்த முடியாது, நீங்கள் நான் சொல்கிறபடி செய்கிறீங்களான்னு உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். பலா யார் சூழல் தான், சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஏன்னா பணக்காரங்களை விட நாம் மேலே போகணும், அது என்ன அவங்களுக்கு மட்டும் நன்மை அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நபிசல்லா அலி செல்லம் தஸ்பீ சொல்லி கொடுத்தார்கள், நாம் எல்லாம் ஓதுகிற தஸ்பீ, துசப்பிஹூன் வ துகப்பிரூன் வ துஹம்மிதூன் துபுர குல்லி சலாத்தின் சலாத்தம் வ சலாத்தீன மர்ரா. 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், 100வது தடவை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லது 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சொல்லிட்டு வாங்க. நீங்கள் பணக்காரர்கள் தங்கள் பணத்தால் உங்களை விட எந்த அளவு உயர்ந்து நிற்கிறார்களோ அந்த நிலைமைக்கு நீங்களும் போயிடலான்ட்டாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், இவ்வளோ சிம்பிளாக போச்சு, சும்மா சும்மா இல்லை அல்லது இல்லான்ட்டா அவங்களுக்கு ஈக்குவலாக போயிடுறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ன்றிருந்து இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்து இவங்க ஓத ஆரம்பித்தாங்களா இல்லையா, இந்த பணக்காரங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க பார்த்தாங்க, இது என்ன இவங்கெல்லாம் திடீர்னு இப்படி இப்படி இப்படிங்கிறாங்க, சுபான்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பருங்கிறாங்க, அப்போ நம்மளும் ஓதலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உட்காந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. சுபான் அல்லா 33 தடவை, அல்ஹம்துலில்லா 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை. ஓத ஆரம்பித்த பிறகு இவங்க திரும்ப மூஞ்சி சுண்டி போய் சுருங்கி போய் ரசூலாட்ட வந்தாங்க, எங்களுக்கு மட்டும் ஓத சொன்னீங்க, இப்போ அதையே அவங்களும் ஓதுறாங்க, என்ன பண்ணுறது, இப்போ எங்களை விட அவங்க நன்மை அதிகமாக போகுது, அப்புறம் இதுக்கு மேலேலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் ரசூலுல்லா சொன்னாங்க, தாலிக்க ஃபதுலுல்லாஹி யூத்தீஹிமன் யஷா வல்லாஹுல் ஃபதுல் அலீம், இதை அல்லாஹ் கொடுத்த சிறப்புப்பா, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிட்டாங்க. என்னென்னா, ஒரு மனசு சோகத்தோடு ஒரு ஏழை வந்து பேசுகிற போது, இல்லை உனக்கும் நன்மை இருக்குன்னு சொல்லி ஆறுதல் பண்ணுறாங்களா இல்லையா, இந்த ஏழைகளுக்கு தேவை அந்த ஆறுதல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாக்கல்ல பிரபலமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துவாக்கள் சிலது இருக்கு, நாம் அதை அறவே ஓதுறதில்லை, அர்த்தம் தெரிஞ்சா ஓத மாட்டாங்க. ரசூலுல்லா கேட்ட துவா என்ன தெரியுமா, அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகின், நல்ல காரியம் செய்யறதுக்கு யாரெல்லாம் வாய்ப்பு கொடு, கெட்டதை தடுக்கிறதுக்கு விட்டுறதுக்கு வாய்ப்பு கொடு, மூணாவது மிஸ்கீனுகளுடைய பிரியத்தை கொடுன்னு கேட்டாங்க. மிஸ்கீனுகளுடைய மஹப்பத்து எனக்கு வேணும்னு கேட்டாங்க. ஒரு சில ஹதீஸில் இருக்கு, ஏழையாக என்னை வாழச்சை, மிஸ்கீனாகவே என்னை எழுப்பு, மறுமையிலையும் மிஸ்கீன்களோடு எழுப்புன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏழைகளை கொடுக்கறதெல்லாம் அப்புறம், சாப்பாடு கொடுக்கறதோ காசு கொடுக்கறதோ, முதல்ல மிஸ்கீன்களை நேசிக்கணும், மிஸ்கீன்களை மஹப்பத்து வைக்கணும். அபூ தர்ருல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்பு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முத்து முத்தா சில செய்திகளை சொல்லியிருக்காங்க. யாருக்கு, அபூ தர்ருல் கிஃபாரி ரதியல்லாஹு, ஒரு ஹதீஸ் ரொம்ப அழகான ஹதீஸ், அருமையான ஹதீஸ், ஆழ்ந்த ஞானங்களை கொப்பளிக்கக்கூடிய ஹதீஸ். அபூதர்ருல் கிஃபாரி ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அமரனி ஹலீலி பிசபஐன், என்னுடைய நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 7 விஷயம் சொன்னார்கள். 1வது, அமரனி பிஹுப்பில் மசாகின், மிஸ்கீன்களை நேசிக்கணும்னு எனக்கு சொன்னாங்க. வத்துனுவி மின்ஹும், மிஸ்கீன்கள்கிட்ட நெருக்கமாக இருக்கணும்னு சொன்னாங்க, இது 1வது. 2வது, அமரணி அந்நந்துர இலா மன்ஹுவ தூணி, எனக்கு கீழே உள்ளவங்களை மட்டும் பார்க்க சொன்னாங்க வசதி வாய்ப்பில், இது 2வது.
மூணாவது வலா வலா அந்தூர் இலா மன்ஹுவ ஃபவுகி, எனக்கு மேலே உள்ளவங்களை உலகத்தினுடைய வசதி வாய்ப்பில் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நாம் ஏழை எளியவர்களோடு இருப்பதற்கான அடையாளங்கள். இன்னும் சொல்றாங்க, வ அமரணி அன் அசில ரஹ்ம வ இன் அதுவரத், சொந்தக்காரங்களை சேர்ந்து வாழுமாறு ரசூல்லா எனக்கு சொன்னார்கள், அவர்கள் புறக்கணித்தாலும் பரவாயில்லை. வ அமரணி அல்லாஹ் அசல அஹதன் ஷையன், யார்ட்டையும் எதையும் கேட்டு வாங்க வேணாம் என்று ரசூலுல்லா எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். வ அமரணி அன் அகூல பில் ஹக் வ இன் கான முர்ரா, எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் உண்மையே பேசு என்று சொல்லி கொடுத்தார்கள். வ அமரணி அல்லாஹ் அகாஃப பில்லா இலவும தலாயிம், அல்லாஹ்வுடைய விஷயத்துல போல்டா இருக்கணும், திட்டக்கூடியவர்களுடைய திட்டை பொருட்படுத்த வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கொடுத்தார்கள். கடைசி விஷயம், வ அமரணி அன் அக்ஸர மின் கௌலி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை அதிகமாக சொல்ல சொன்னார்கள். ஃபைன் உன்ன மின் கன்சி தாய்த்தல் அர்ஷி, ஏனென்றால் அரிஷிக்கு கீழே இருக்கிற ஒரு புதையலுக்கு பெயர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொல்லுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பு அபூதருல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏழைகள்கிட்ட இவ்வளவு நெருக்கம், ஒரு ஏழையான சஹாபி யாராவது கஷ்டப்பட்டா எவ்வளவு தூரம் அதுக்காக மெனக்கெட்டிருக்காங்க. ஒரு தடவை எல்லாரும் தபூக்குக்கு போயிருக்கிறாங்க, தபூக் போருக்கு. அங்கே போகிற வழியில் அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு நைட் நேரம் தங்கியிருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் யாரோ தீயை எரிக்கிற சத்தம் வருது, இது வெளிச்சம் தெரியுது. என்ன அங்கே எல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க, தீயை எரிக்கிறாங்க. ரசூல்லா தூரத்துலேருந்து பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் போகிறாங்க. பார்த்தா அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு எல்லாம் தீப்பந்த வச்சுருக்காங்க, வெளிச்சத்துக்காக ஒரு குழியை நோண்டிகிட்டு இருக்கிறாங்க மவுத்துக்கு. யார் மவுத்துன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே ஒரு ஆக ஏழையான சஹாபி ஒருத்தர், துல் புஜாதைன் அப்படின்னு அவருக்கு பேர். துல் புஜாதைன்னா ரெண்டு போர்வை உடையவர், ரெண்டு போர்வையை போர்த்தி இருப்பவர். என்ன அவருக்கு அந்த பேர், அவர் வந்து எதிரிகளெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு ஒரே ஒரு சாக்கை கையில் கொடுத்து போன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இஸ்லாத்திற்காக அத்தனையும் விட்டுட்டு ஒரு சாக்கை பொத்திக்கிட்டு வந்தார். ரசூலுல்லாட்ட வந்தாச்சு மதீனாவுக்கு. எப்படி போய் ரசூலுல்லாவை வெறுமையனோடு சந்திக்கிறது, கீழே சாக்கு கட்டியிருக்கார். சாக்கை எடுத்து ரெண்டாக வெட்டி கீழே ஒரு துண்டு வேட்டியாக கட்டி மேலே ஒரு துண்டை போட்டு ஒரு முசாபிர் ஃபக்கீர் கோலத்தில் ரசூலுல்லாட்ட வந்து சந்தித்தார். அன்னையிலிருந்து அவருக்கு பேர் துல் புஜாதைன், இரண்டு துணி உடையவர் அப்படின்னு பேர், இரண்டு சாக்கு போர்வை உடையவர்னு பேர். அவரு தான் தபூக்கில் மௌத்தாகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அழுதாங்க, பக்கத்தில் இருந்தாங்க, குழிக்குள்ளே இறங்கினாங்க, வாங்கி வச்சாங்க. அந்த 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 சஹாபிக்கு அவ்வளவு மெனக்கடுறாங்க. பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவங்க இப்னு மசூத் ரதியல்லாஹு இது எல்லாம் உத்து பார்க்குறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாய் முணுமுணுக்குது, அல்லாஹும்மை இன்னி அம்சைத்து ராதியன் அன்ஹு ஃபர்தான்ஹு, யாரெல்லாம் கடைசி வரையும் இந்த சஹாபியை நான் பொருந்திக்கிட்டேன், யாரெல்லாம் நீயும் இந்த சஹாபியை பொருந்திக்கணும்னு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கல்ல, இப்னு மசூத் சொல்கிறாரு அந்த குடியில் இருக்கிற மையத்தை நானாக இருக்கக்கூடாதா என்று எனக்கு ஆசை வந்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் இப்படி மெனக்கெடுறதை பார்க்குறப்போ, ரசூலுல்லாஹ் இப்படி தன்னை வருத்திக்கிட்டு அதில் அடக்கத்தில் ஈடுபடுறதை பார்க்குறப்போ, அது ரசூலுல்லாஹ் அல்லாட்ட துவா செஞ்சதை பார்க்குறப்போ அந்த மையத்தை நானாக இருக்கக்கூடாதான்னு ஆசை வந்துச்சு. என்ன தெரியுமா, ஒரு ஒரு ஏழை மௌத்தானால், ஒரு ஏழை உடம்பு சரியில்லைன்னா, ஒரு ஏழை ஏதாவது தன்னை வருத்தி கொண்டால் உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் நிற்பார்கள், உறுதுணையாக நிற்பார்கள்னு பார்க்குறோம். இன்றைக்கெல்லாம் வந்து ஏழைகள் ஒரு சபையில் இருக்கிறப்ப அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு யோசனை பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு விருந்துக்கு போகிறோன்னு வைங்களேன், நம்ம ரேஞ்சுக்கு இருக்கிறவங்களா உட்கார்ற இடமா இருந்தால் நம்ம போய் உட்காருவோம், விஐபிகளுக்கான லஞ்ச் அது இதுன்னு. சாதா ஜனங்க உட்காந்துருந்தா, கொஞ்சம் முசாபிர் மாதிரி உள்ளவங்க உட்காந்துருந்தா, ஏழை எளியவர்களை உட்காந்தா, அவங்க கூட உட்காந்து நம்ம சாப்பிட்றத நம்மளுடைய அந்தஸ்துக்கு இழுக்குன்னு நினைக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டது பூரா யார்கிட்டன்னா ஏழைகளோட. நல்லா தெரிஞ்சுங்க, இவங்கெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் தான் ஏழைகள், மனசில் பெரிய பணக்காரங்க. நான் இப்போ சொன்னேன்னே அபூ தர்ருல் கிஃபாரி ரதியல்லாஹு, அவர்கிட்ட ஒரு தடவை ரசூல்லா கேட்டாங்க, அத்தரா கசரத்தல் மாலி ஹுவல்கினா, காசு அதிகமாக இருந்தால் பணக்காரன் தானே சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் ஆமானார். அத்தரா கில்லத்தன் மாலி ஹுவல் ஃபக்கர், காசு கம்மியாக இருந்தால் ஏழைன்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னாங்க ரசூல்லா. அவர் ஆமானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் கீனா கீனல் கல்வி வல் ஃபக்ரு ஃபக்ருல் கல்வி,
உண்மையான செல்வம்ங்கிறது காசு செல்வம் அல்ல, உள்ளம் செல்வம் தானா இருக்கணும். உண்மையான வறுமைங்கிறது காசு வறுமை அல்ல, உள்ளம் வறுமையா இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த திண்ணை தோழர்கள் உட்கார்ந்து தூரமா இருந்தார். அவரை ஒருத்தரை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவர் எப்படின்னாங்க. அவர் என்ன பாவம், ரஜுலும் மிஸ்கீனும் மின் நகலி சுஃபா, அவர் திண்ணை தோழர்களில் உள்ள ஒரு மிஸ்கீன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைரும் மின் திலாஇல் அர்து மினல் ஆஹர், நீ சொல்ற எல்லா பணக்காரங்களை விட பூமி முழுக்க மடங்கு வச்சுக்கொள்ளு, அவர் அந்த அளவுக்கு சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அடையாளப்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளை குறித்து பேசினார்கள் தெரியுமா, பணக்காரங்களை விட 500 வருஷம் முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பணக்காரங்களை விட போயிடுவாங்க முன்னாடியே, ஏன் தெரியுமா, அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம அடிக்கடி வலியுறுத்துவது, மறுமைக்கு போகிறப்போ லக்கேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக போயிடலாம் சொர்க்கத்துக்கு. ஏகப்பட்ட லக்கேஜ் துணியால், இத்தனை கடை, அத்தனை வீடு, அத்தனை கம்பெனி, ஆகி போய் எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்துட்டு நாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு 500 வருஷம் இல்லை, அதுக்கு மேலேயே ஆயிரும். போன உடனே எல்லாம் நிற்க வச்சிருவான், நில்லு நிறைய பேச வேண்டியது இருக்கு. இவர் ஒன்றுமே இல்லை கையில். ஏழைகள் பணக்காரர்களுக்கு முன்னால் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. மாலிக் இப்னு தீனார்னு ஒருத்தர் இருந்தார், மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி, அவங்க கப்பலில் ஒரு தடவை வந்தாங்க. வந்திருக்கிறப்போ கப்பல்லேருந்து எல்லாம் இறங்கணும், வந்தாச்சு கப்பல் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு, எல்லாம் இறங்க போனாங்க. அப்போ அதிகாரி வந்தார், யார், அந்த கஸ்டம்ஸ் அந்த இமிக்ரேஷனில் உள்ளவங்க, யாரும் இறங்க வேணாம் இப்போ, எல்லாம் அவங்கவுங்களுடைய லக்கேஜை கையில் வச்சுங்க, எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இறங்கணும், ஒவ்வொருத்தரும் ரெடியாகிங்க அப்படின்னார். மாலிக் இப்னு தீனார் மட்டும் டப்புன்னு குதிச்சாங்க, கப்பல்லேருந்து தரையில் குதிச்சாங்க, டப்புன்னு ஒரு குதி. என்ன நீ மட்டும் வந்துட்ட, கையில் என்ன வச்சுருக்க, நான் போடுற துணி, ரெண்டு ட்ரெஸ்ஸை காட்டினார், ரெண்டு சட்டை துணி இருக்குது, எங்கே உன்னோட பையெல்லாம், இதை தவிர என்ன வேறு ஒன்றும் இல்லை, அப்போ நீ போகலாம். மாலிக் இப்னு தீனார் போகிறப்ப சொல்லிட்டே போகிறாரு, அப்படின்னா இந்த நிலைமை தானே ஆகிறதுலையும், இந்த நிலைமை தானே, இங்கே கஸ்டம்ஸ் அதிகாரிகள் மாதிரி அங்கே மலக்குகள், எல்லாத்தையும் ரெடி ஆயிருங்க, செக்அப் பண்ணணும், ரெடி ஆயிருங்க, கணக்கு விட கொடுக்கணுங்கிறாங்க, ரெண்டு சட்டைன்னு ஒன்றும் போகலன்ட்டாங்களே, அப்போ நாமும் போயிட வேண்டியது தானே, இதுதானே நாளைக்கு மறுமையிலையும் நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஏராளமான ஆண்டுகளுக்கு முன்னாலே போயிடுவாங்க. ஒரு தடவை யகூதிகள் ரசூலுல்லாவை உண்மையான ரசூலா இவருன்னு செக் பண்ணுறதுக்கு வந்தாங்க. வந்தப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட அவங்க யகூதிகள் கேட்ட கேள்வி, சொர்க்கத்தில் முதன் முதல்ல நுழையிறது யாரு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏழைகள் தான் போவாங்க, ஒன்றுமே இல்லாத ஏழைகள், தன்னுடைய தேவையை கூட நிறைவேற்றுவதற்கு முடியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஏழைகள் முதன் முதலாய் சுவனம் செல்வார்கள். நீங்கள் ஏழைன்னு உன்ன, நீங்கள் யாராவது ஊரில் ஒரு 10 பணக்காரனை பார்த்துட்டு அவனை கவனித்து நம்ம ஏழைன்னு நினைக்கக்கூடாது. ஒரு தடவை அமர்வுனில் ஆசிரதி இல்லான்னு ஒருத்தர் கேட்டார், நானும் ஏழை தானே அப்படின்னாரு. ஏழையா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அலக்க இம்ராத்துன் தகுவி இலைகா, நீ போய் ஒதுங்கறக்கு ஒரு மனைவி இருக்கா, ஆமான்னார். அலக்க மஸ்கனும் தஸ்கனுகு, நீ போய் தங்கறதுக்கு வீடு இருக்கா, ஆமான்னார். அதுக்கப்புறம் வீடும் இருக்குது மனைவி இருக்குதுன்னா ஃபாந்தமினல் அக்னியா, வீடு வச்சிருக்கேன்னா நீ ஏழை இல்லை நீ பணக்காரன்னாங்க. அவர் அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல, சொன்னார் வீடு இருக்கு மனைவி இருக்கு, ஃபைனலி ஹாதிமன், எனக்கு ஒரு பணியாளர் வேறு இருக்காருன்னார். அப்போ சொன்னாங்க, ஃபாந்தமினல் முழுக்கி, அப்படின்னா நீ வந்து பணக்காரன் கூட இல்லை, நீ அரசன், நீ மலிக்கு, நீ எங்கே போட்டு ஏழையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒன்றுமே இல்லாத, தன் தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அந்த ஏழைகள் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ளே நுழைவார்கள். மலக்குகள் கேட்பாங்க, என்ன எதனால் முன்னாடி வந்துட்டீங்கன்னு, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் அதனால் வந்துட்டோம் என்று சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரபலமான ஹதீஸ் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஏழைகளை பற்றி ஏற்றப்படுத்தி பெருமானார் பேசிய வார்த்தை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தலஅத்து ஃபில் ஜன்னத்தி ஃபரஐது அக்ஸர் அஹ்லிஹா அல் ஃபுகரா, நான் சொர்க்கத்தில் எட்டி பார்க்கிறேன், சுவனத்தில் இருப்பவர்களில் அதிகமான பேர் சொர்க்கத்தில் இருப்பவர்களெல்லாம் நிச்சயமாக ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஏழையாக வாழ்ந்ததேனோ என்று நாம் அடிக்கடி ஒரு பாடலை முணுமுணுப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஏழையாக வாழ்ந்து ஏழ்மையையே தேர்வு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, உங்களிடத்தில் இரண்டு செய்திகள் பேச வேண்டும். ஒன்று, கடந்த 30 நாட்களாக 30 கோணங்களில் பெருமானாரை பார்த்து முடித்திருக்கிற நாம், இன்னமும் சில கோணங்கள் இருக்கிறது. ஆனால் ரமதான் இதோ நிறைவுக்கு வந்துவிட்டது. நாம் இப்போது 30வது நாளிலே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு அல்லாஹ் வாய்ப்பும் வசதியும் வாழ்வும் வழங்குகிற போது அடுத்த வருடம் மீண்டும் இதே தலைப்பில், இப்படித்தான் இருந்தார்கள் இறை தூதர் என்பதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களோடு, சகோதர சமயத்தவர்களோடு, புதிய முஸ்லிம்களோடு, காட்டரபிகள் என்கிற கிராமவாசிகளோடு, பாவம் செய்த பாவிகளோடு, அதேபோல குற்றம் செய்துவிட்டு தண்டனை கைதிகளோடு, இப்படியெல்லாம் வரிசையாக செல்லக்கூடிய இன்னும் 1 மாதத்திற்கான தொடர் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த ஆண்டு அந்த அதையும் பேசி நிறைவு செய்ய இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய துஆவை ஆதரவு வைக்கிறோம். அத்தோடு அன்பிற்குரியவர்களை, கடந்த 1 மாத காலமாய் காலை 4 முதல் 4:30 வரை இந்த தொலைக்காட்சியின் வழியாக பல்வேறு ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் தொடர்ந்து பார்த்து வந்த நேயர்களான உங்களுக்கும், விளம்பரதாரர்களாய் விளம்பரங்களை கொடுத்து இந்த காட்சியை ஊக்கப்படுத்திய அந்த அன்பிற்குரிய விளம்பரதாரர்களுக்கும், எங்களுக்கு பல்வேறு வகைகளிலும் ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த தொலைக்காட்சி தொடரை நிறைவு வரைக்கும் கொண்டு வந்த அனைத்து உள்ளங்களுக்கும், குறிப்பாக இதற்கு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி சொல்லி, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லு ஆம் வ